இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஜெபத்தின் தலைப்பானது தகப்பனின் ஜெபம். தகப்பனின் ஜெபம், ஒரு தகப்பனுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய மகளுக்காக ஊக்கமாக ஜெபித்த தகப்பன் இருக்கிறாங்களா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அதில் ரெண்டு நபர் என்னுடைய கண்களுக்கு பட்டாங்க. அநேக தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்ததாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த இரண்டு நபர் என்னுடைய கவனத்தை அதிகமாக ஈர்த்தாங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் இந்த காரியத்திலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து, இந்த நிகழ்விலிருந்து உரிய பாடங்களை கற்றுக்கொள்ளணும்னு நான் கர்த்தருக்குள்ளாக கேட்டுக்கொள்கிறேன். முதல் தகப்பன் யார் அப்படின்னா, அவருடைய பெயர் கொடுக்கப்படலை, ஆனால் அந்த நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மார்க்கு 9:17 22 வரைக்கும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் தொடர்ச்சியாகவும் வாசிக்கலாம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சென்று மன்றாடுவதை அங்கே காணலாம். இந்த மகனுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஊமையான ஒரு பிசாசு அந்த மகனை பிடித்து அலைக்கழித்து கொண்டிருந்தது. அந்த பிசாசு அந்த மகனை பிடிச்சிருச்சு அப்படின்னா, உடனே அவனுடைய வாயில நுரை தள்ளி அவன் தன்னுடைய பல்லை கடித்து அவனை சோர்ந்து போகும் வரைக்கும் அந்த பிசாசு அவனை அப்படியே அலைக்கழிச்சிரும். அப்போ இந்த மனிதன் எல்லார் இடத்திலும் கூட்டு போனான், ஆனால் அந்த மகனை சரி செய்ய முடியலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இடத்திலும் கூட்டு போகிறாரு, ஆனால் அவங்களும் துரத்த முடியல. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்டே கூட்டு போகிறாரு. உடனே ஆண்டவர் கேட்குறாரு, எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னோடனே, இது சிறு வயதிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. உடனே இந்த தகப்பன் சொல்கிறாரு, உம்மால் சுகப்படுத்த முடியும்னா நீங்கள் சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த தகப்பன் அந்த வார்த்தையை கேட்டு மனம் ஒடிந்து போகிறார். ஏன் அப்படின்னா, இவருக்குள்ள ஒரு அவிசுவாசம், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறப்போ இருந்துச்சு. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தகப்பன் தன்னுடைய மனமுடிந்த அந்த மனதோடு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு கண்ணீரோடு சத்தமிட்டு தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறாரு. எத்தனை தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க? இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அந்த மகனை பிடித்திருந்த அந்த பிசாசை விரட்டி அடிக்கிறார். இது ஒரு நிகழ்வு. இரண்டாவது என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்த ஒரு நபர் யார் அப்படின்னா, அந்த தகப்பன் பேர் எவ்வீர். எவ்வீர் என்ற மனிதருக்கு ஒரு மகள் இருந்தாள். அந்த மகள் மரண அவஸ்தைப்படுகின்ற வியாதியுடையவளாக இருந்தார். இந்த எவ்வீர் அநேக இடங்களில் கொண்டு போய் அந்த மகளை சரிப்படுத்த முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த மகன் கடைசியாக தேடி வந்த பாதம் எதுன்னு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிஜமாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் போய் விழுந்து இந்த மகன் கேட்குறாரு, என்னுடைய மகளை எப்படியாவது சுகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்னு கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவை அழைச்சி கொண்டு போகிறாரு. போகும் வழியில் என்ன நடக்குது அப்படின்னா, 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டுறாங்க, சுகம் கிடைக்குது, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. நடந்து கொண்டிருக்கும் பொழுது தாமதப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்து எவ்விரிட்ட சொல்கிறாங்க, உம்முடைய மகள், நீர் நேசித்த மகள் மரணம் அடைந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசு உடஞ்சி போச்சு அந்த மனிதனுக்கு. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஆண்டவர் எவ்விருவின் மகளை, அவனுடைய விசுவாசத்தை கண்டு எவ்விருவின் மகளை சுகப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடத்தை நான் சொல்கிறேன். முதல் நபர் தன்னுடைய மகனுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. இரண்டாவது நபர் தன்னுடைய மகளுக்காக இயேசுவின் பாதத்திலே விழுந்து கிடக்கிற நபராக இருந்தார். எத்தனை தகப்பன்மார் தன்னுடைய மகனுக்காக, மகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த ரெண்டு நபருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் என்னென்னா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்றால்
ஒரு தகப்பனுடைய விசுவாசம் அந்த தகப்பனுடைய பிள்ளையை காப்பாற்றும், அந்த பிள்ளையை ரட்சிக்கும். அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி நிச்சயமாக காப்பாற்றும் அப்படிங்கிற பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அநேக கிறிஸ்தவ வீடுகளில் தகப்பனுக்குரிய விசுவாசம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது இல்லை. அநேக நேரத்தில் பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையில் அந்த மகளை போல மரணம் அடைந்த பிள்ளைகளை போன்றுதான் காணப்படுறாங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மரணத்தை சந்தித்த பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பைபிள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, சபைக்கு வர்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமே இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் கண்ணீரோடு விசுவாசத்தோடு இயேசுவின் பாதத்தருகே ஒரு தகப்பன் ஜெபித்தால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளையை உயிர்ப்பிப்பார் என்பது நிச்சயம். ஒவ்வொரு தகப்பனாரும் இந்த தகப்பனாரிடத்திலிருந்து பாடத்தை பெற்றுக்கொண்டு கண்ணீரோடு பாதத்தருகே விசுவாசத்தோடு ஜபம் செய்யுங்கள். சாத்தானின் பிடியில் உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரண நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், ஆண்டவர் ரட்சிப்பார், ஆண்டவர் விடுதலை அளிப்பார். அப்படி செய்யப்படுகின்ற ஜபம் பரலோகத்திலே மிகுந்த சத்தத்தோடு கேட்கப்படும். அந்த ஜபத்திற்கு தேவன் தாமே பதில் தருவாராக. ஆமேன், ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவருடைய பாதத்திலே கூடி வரவும், அவரை போற்றி பாடவும், வேத வசனங்களை தியானிக்கவும், ஜெபிக்கவும் ஆண்டவர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசித்து காத்து வழிநடத்தி வரும் பரிசுத்தமிழை பிதாவே, நன்றியோடு உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இதாண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் மறுபடியும் மாயமது பாதத்திலே கூடி வரக்கூடிய நல்ல சாக்கியத்தை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக, கிருபிகளுக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கர்த்தரவே உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டுமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின தேவன், இனியும் எங்களோடு கூட இருந்து இந்த நெருக்கடியான காலங்கள் எல்லாம் மறைந்து போகவும், எல்லோரும் ஆண்டவரே ஆலயத்திலே ஒன்று கூடி தொழுது ஸ்தோத்தரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரத்தை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்டுக்கொள்கிற எவைகளோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி நீர் எங்களை சொல்லிக் கொடுத்துருக்கிறீர். அப்படியாக நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உமது மகிமையை நாங்கள் காணட்டும், உமது அற்புதத்தை நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே உமது அதிசயங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ருசி பார்க்கட்டும் சுவாமி. நன்றி தகப்பனே. இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெற ஆசீர்வதியும், தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாய் கிருபைக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆவிய ஆத்மா சரீரத்தை பரிசுத்த ஆவியனுடைய ஆளுகைக்கு நேராய் நான் கொண்டு வருகிறேன் அப்பா. நன்றி தகப்பனே. அப்படியே நீர் பொறுப்பெடுத்து கொண்டதற்காக உங்களுக்கு சோத்திரம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்ற வேதவசனப்படி கலங்காத இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து தெய்வீக சமாதானத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி கொடுத்திருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே நாங்கள் உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானதில் இன்றைக்கும் ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு வேத பகுதியை வாசி கேட்போம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 46:45-55. லூக்கா 46:46-55. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள் என்பதே. கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இதில்
பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரு நன்மையை அனுபவித்த பிறகு அல்லது கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்த பிறகு பாடலாக பாடினார்கள். அப்படியாக இன்றைக்கு கடவுளையே தன் கர்ப்பத்தில் சுமக்கும் பாக்கியத்தை பெற்ற மரியாள் காபிரியேல் அவளுக்கு தரிசனமாகி இப்படி நன்மை செய்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற நற்செய்தியை சொன்ன பொழுது அதிகமாய் அவள் சந்தோஷம் படுத்து இந்த பாடலை பாடினாள் என்று பார்க்கிறோம். இதில் வருகிற ஒவ்வொரு வரியும் அதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் தாழ்மையானவர்களை நோக்கி பார்த்த கர்த்தர் என்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யார் பக்கம் கர்த்தர் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது பலவான்கள் பக்கம் ஆண்டவர் இருக்கிறாரா அல்லது எளிய மக்கள் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்றால், எளியவர்கள் பக்கம்தான் கர்த்தர் இருக்கிறார். ராஜாக்கள் பக்கத்திலே கடவுள் இருக்கிறாரா அல்லது ஏழை குடிமக்கள் பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்றால், நிச்சயமாக அவர் ஏழை ஜனங்கள் பக்கத்தார் ஆண்டவர் நிற்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவ்விதமாக செல்வந்தர்கள் பக்கத்திலே ஐஸ்வர்யவான்கள் பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா அல்லது ஏழைகள் பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால், நிச்சயமாக ஏழைகள் பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அதான், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார் என்றெல்லாம் வசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தாழ்மை உள்ளவர்களுக்கு எளிய ஜனங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார் என்பதை குறிக்கும் விதத்திலே மரியாள் சொன்ன வார்த்தைகளை தான் இப்பொழுது வாசி கேட்டோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம். எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு லேசான காரியம்தான், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பலமுள்ளவனாக இருந்தாலும் சரி, பலவீனனாக இருந்தாலும் சரி, செயல்படுகிற கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை குறிக்கும் விதத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை நாம் கேட்போம்.
உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான பாடலை நாம் கேட்டோம். ஆண்டவருக்கு முன்பாக பலம் உள்ளவர்கள் பலன் இல்லாதவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. காரணம், தேவாதி தேவன் பலம் உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். எளியவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வணங்குகிற அப்படினால் எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிற, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காரணம், நம்மை விட்டு ஒரு நாளும் அவர் பிரியாத தேவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய இருதயத்தை நாம் தேற்றிக்கொள்வோம். செய்திக்கு நேரம் கடந்து போவோம். இன்றைக்கும் கூட மரியாள் ஆண்டவரை துதித்து பாடின பாடலைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த பாடலை நாம் கவனிக்கின்ற பொழுது அதில் ஏழு விதமான காரியங்களை மரியாள் சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் அதை சுருக்கி மூன்று காரியங்களாக, அதை மூன்று தலைப்புகள் கீழ் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது அவர் சொன்னது, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி. இது எல்லாருக்குமே தெரியும், ஒரு சாதாரண ஒரு தச்சு தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருவதற்காக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏழை எளிய ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேசியா வருவார், இந்த உலகத்தில் வருவார் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லும் பொழுது ஜனங்கள் நினைத்தார்கள், ஒரு பெரிய ஒரு அரசனாக ராஜாவாக அவர் வருவார், யூத ஜனங்களை மற்ற ஜனங்களிடமிருந்து மீட்டு ரட்சிப்பார் என்று தான் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் நினையாத கோணத்திலே ஆண்டவர் ஒரு ஏழையின் வீட்டிலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். சாஸ்திரிகள் கூட, ஞானிகள் கூட தவறாய் கணித்து விட்டார்கள். ராஜாவாக பிறந்திருக்கிறவர் நிச்சயமாய் அரண்மனையில் இருப்பார் என்று சொல்லி ஏரோதுவின் அரண்மனையை அவர்கள் தேடி போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தவறான பாதைக்கு அவர் போனார்கள். அது பிறகு அவர்கள் திசை திருப்பப்பட்டு அவர்கள் மாட்டு குடிலே வந்து இயேசுவை தரிசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அவர் சொல்கிறார். எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ ஸ்திரீகள் இருக்கிறார்கள், எவ்வளோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ அரசி ராணிகள் இருக்கிறார்கள், என்றாலும் கூட ஒரு சாதாரண ஒரு தச்சனா மகளாக என்னுடைய என்னை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார்.
இந்த அடிமையை தனக்கு தாயாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவள் இந்த அடிமையை தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று முதலாவது சொன்னதை பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எல்லாரும் பாக்கியவதி, தெய்வத்தையே தன் கர்ப்பத்தில் சுமந்த பெண் என்று சொல்லி சொல்வார்கள் என்று சொல்வார்கள். வல்லமையுள்ளவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் என்று சொல்வார். தேவாதி தேவன் வல்லமையானவர். அவர் ஏழைகள் பக்கமாக நிற்கிற தேவன், அவர் பேதைகள் பக்கம் துணை நிற்கிற தேவன். அதனால் வல்லமையானவர் வல்லமையான காரியங்களை செய்தார் என்று சொன்னதை பார்க்கிறோம். அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளது என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். காரணம், முன்பாகவே தூதன் மரியாளுக்கு தரிசனமான பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். பரிசுத்தமே மாம்சமாக இறங்கி வந்திருக்கிறது. காரணம், தேவன் பரிசுத்தர். அவர் சதா காலமும் அவருடைய தூதர்கள் எல்லாரும் அவரை சுற்றி நின்று பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் மகா பரிசுத்தர். அதைத்தான் அவர் சொல்கிறார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்கிறார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லியிருப்பார். அவருடைய இரக்கம் அவர் பயந்திருக்கிற ஜனங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று. தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தார். அவர் வல்லமையான தேவன். அவர் ஒரு பக்கம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் தேவன். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது அவர் சேனைகளின் கர்த்தர் என்று அவருக்கு பெயர். வல்லமையான தேவன் என்று பெயர். அதைத்தான் அவர் சொல்கிறார், வல்லமையானவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அமேன். இருதய சிந்தையிலே அகந்தை உள்ள, நான் தான் பெரியவன், நான் தான் என்னை தான் நான் தான் முதல்வனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் முதன்மையை விரும்புகிற மனிதர்கள் அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடித்து போட்டார். ஒரு ஏழை பெண்ணின் வயிற்றில் பிறந்ததன் மூலமாக சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அடுத்தது ஆறாவதாக அவள் சொல்கிறாள், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்கள் அமர்ந்திருந்த ஆசனங்களை எல்லாம் தள்ளி போட்டு அந்த ஆசனத்தில் தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று பார்க்கிறார். அமேன். ஏழாவதாக அவர் சொல்கிறாள், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிறைப்பு. அனுதினமும் பசியினால் வாடுகிற ஜனங்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்று அவள் சொல்வதை பார்க்கிறான். பிரியமானவர்களே, பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிற ஒரு தேவன் என்று சொல்லி ஒரு வாக்கியத்தை அவர் சொல்கிறாள். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது கூட 3 நாட்கள் இரவு பகலாய் அவருடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் 3 நாட்கள் அந்த கூட்டம் முடிந்த பிறகு திரும்பி போகும்பொழுது வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு உணவு தர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட கர்த்தர். பரமடலுக்கு ஜெபத்தில் கூட அவர் சொல்கிறார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று அவர் ஜெபிக்க சொல்கிறார். பசியினால் ஒரு வாடுவது ஆண்டவருக்கு பிடிக்கமில்லாத ஒரு காரியம். எல்லா ஜனங்களும் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற தெய்வம். மனுஷன் 4 நாளே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேதவசனம். இப்படி வசனங்கள் மூலமாக நம்மை போஷி நம்முடைய ஆத்மாவிற்கு அவர் உணவை தருகிற தெய்வன், திருப்திப்படுத்துகிற தெய்வன் என்று பார்க்கிறோம். அதுதான் அவள் சொல்கிறாள், அவர் பசியுள்ளவர்களை நன்மையினாலே நிரப்புகிற தேவன், ஆனால் ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். அதனால தான் ஐஸ்வர்யவான் கூட ஆண்டவரிடத்தில் வந்து பேசும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, உன்னிடத்தில் உள்ளதை நீ விற்று தரித்திருக்க கூடு என்று சொன்னபொழுது அவன் துக்கத்தோடு போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அப்பொழுதே ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம், அதை விட ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். காரணம், உலக பிரகாரமான மயக்கம் அதான், அதெல்லாம் மனதிலே ஆட்கொள்கின்ற பொழுது உலக பிரகாரமான காரியம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தால் உண்டானவைகள், பிசாசினால் உண்டானவைகள். இந்த பெருமைகள் ஒரு மனிதனை ஆட்கொள்கின்ற பொழுது ஆண்டவரை விட்டு அவனை பிரித்து விடுகிறது, ஆண்டவருக்குள் வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதைத்தான் அவள் மரியாள் குறிப்பிடுகிறாள். அவர் பசி உள்ளவர்களை அவர் நன்மையினாலே நிறைத்து ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அருமையான வார்த்தைகளை மரியாள் பேசினாள். தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தான் உணர்ந்த காரியத்தை அவள் வெளிப்படையாய் பேசினாள் என்று பார்க்கிறோம். ஆகவே மரியாள் பேசின அந்த வார்த்தைகளை தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். 3 தலைப்புகள் கீழே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது தலைப்பு என்னவென்றால், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று பார்த்தோம். 2வது, இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார் என்று பார்த்தோம். 3வதாக, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி
தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இந்த மூன்று தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் செய்தியை நான் பார்க்க போகிறோம். முதலாவது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவருடைய இரக்கம் எப்படி இருக்கும்? தலைமுறை தலைமுறையாக இது தொடர்ந்து வரும். அது ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆபிரகாமுக்கு தேவன், நான் யாக்கோபுக்கு தேவன், நான் ஈசாக்குக்கு தேவன் என்று அது குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு முறை மோசே ஆண்டவரை பார்த்து பேசும் பொழுது ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கிறான், அதாவது சீனாய் மலையிலே முதலாவது 10 கற்பனைகளை கொடுக்கின்ற பொழுது அதை வாங்கி கொண்டு வரும்பொழுது ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி கன்றுக்குட்டியை அவர்கள் வணங்கி கொண்டிருப்பதை பார்த்த உடனே அந்த கற்பலைகளை உடைத்து போட்டான். ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு மறுபடியும் மாய் மோசையை அழைத்து சீனாய் மலைக்கு வர சொல்லி மறுபடியும் மாய் அதை கற்பனைகளை எழுதி கொடுத்தார். அதை வாங்குவதற்காக அவன் சீனாய் மலைக்கு போகும்பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. யாத்திராகமும் 34 அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். இதை மறுபடியும் நான் எழுதுவேன். விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி மலைக்கு வர வேண்டும். யாரும் மலையை தொடக்கூடாது என்று சொல்வதை பார்க்கிறோம். 3 வசனத்தை நான் பார்க்கும்பொழுது, அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ் 2 கற்பலைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். இப்படி ஏறுகின்ற பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தரே இப்பொழுது பேசுகிறார். அவர் சொல்கிறார், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். அமேன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுவதை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர் நம்முடைய கர்த்தர். யாருக்கு என்று பார்க்கும்பொழுது, அவருக்கு பயந்தவர்களுக்கு. யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கார்களோ, சந்ததி சந்ததியாய் 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எவ்வளோ அருமையான வார்த்தையை மரியாள் சொன்னால் பாருங்கள். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன். ரூத்தினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிழைக்க சென்ற ஒரு குடும்பம் சென்ற இடத்துல அந்த நகோமி என்ற பெண்ணின் தன் கணவரையும் இழந்தாள், அவளுக்கு இருந்த 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்தாள். அங்கிருந்த மருமக்களோடு கூட அவள் பேசுகிறாள். அதில் பெரிய மருமகள் அவளை விட்டு போய்விட்டாள். அவள் சொன்ன உடனே அவள் போய்விட்டாள் ஒரு பால். ஆனால் இளைய மருமகள் அவளை விடாமல் பற்றி கொண்டான் பார்க்கிறோம். அவள் தான் ரூத். அந்த ரூத் ஒரு தீர்மானம் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ரூத் 3 அதிகாரம் 16 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மாமியாரை பார்த்து அவள் சொல்கிறார், நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரை அவள் பற்றி கொண்டதுனால பாருங்க, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டான். அவள் திரும்பி எருசலேமுக்கு வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் இழந்தவர்களாக வந்தார்கள், விதவையாக வந்தார்கள். மாமியாரும் விதவை, மருமகளும் விதவை. இந்த நிலைமையில் தான் எருசலேமுக்கு வந்தார்கள். ஆனால் வந்த இடத்துல ஆண்டவர் அவளுக்காக போவாஸ் என்ற ஒரு பெரிய செல்வந்தனை அங்கே அவர் ஆயத்த பண்ணி வைத்திருந்தார். அவனுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது. விதவையை அவன் மறுமணம் செய்து கொண்டான், அவளை திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இறங்கினான் என்று பார்க்கிறோம். ஒரு இரக்கம் கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். அதன் பிறகு அவள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் அற்புதமாய் அவளை வழிநடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அற்புதமாய் ஆண்டவர் அவளை வழிநடத்தி அவளை மிகவும் சிறப்பான நிலைமைக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நகோமி அந்த இடத்துல இருக்கின்ற பொழுது அவள் பிறந்த ஒரு ஆண் குழந்தையை அவள் எடுத்து தன் மடியிலே வளர்த்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நகோமி மாமியார் என்ன செய்கிறாள், ரூத்துக்கு பிறந்த அந்த குழந்தையை எடுத்து மடியிலே வைத்து அதை வளர்த்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கிருபையை அவர் இந்த குடும்பம் பெற்றுக்கொண்டது. அவளுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறியது. வேதாகமத்தில் பார்க்கின்ற பொழுது
சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அந்த சந்ததியில்தான் ஆண்டவர் தாவீதை பிறக்க வைத்தார் என்று பார்க்கும் வழி வழியாக நாம் பார்க்கும் பொழுது தாவீதை பிறக்க வைத்தார். அது மாத்திரம் அதற்கு பிறகு வந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து அல்ல பிறக்கிறார் தாவீதின் மகனாக. அதனால தான் பரதிமேய் என்ற குழுடன் கூட ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் அழைத்ததை நான் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான்னு பார்க்குறோம். இந்த குடும்பத்தில் நம்ம ரூத்தில் நான் 4வது அதிகாரத்தில் கடைசியில் 3 வசனங்களை பார்க்கின்ற பொழுது 17வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான் என்று பார்க்கிறோம். சந்ததி சந்ததியாய் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தான் சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக இன்றைக்கும் கூட ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுடைய சந்ததிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பயந்து உங்களுடைய வாழ்க்கை இங்கே ஒப்பு கொடுத்துருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய கடவுள் பயத்தை அவர் பார்க்கிறார். உங்களுடைய குடும்பத்தையும் கூட சந்ததி சந்ததியாய் அவர் ஆசீர்வதிப்பார். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிற கர்த்தர் உங்களுடைய சந்ததியையும் அப்படியாய் ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுவார். அதான் ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார், பிதாவே இந்த உலகத்தை விட்டு இவர்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமைகளிலிருந்து இவர்கள் காக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இவர்களுக்காக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இவர்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லி என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு காரணத்தினால் ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவன் என் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து வாழவே நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தினுடைய கரை திரைகள் எனக்கு வேண்டாம். மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் உம்மை நான் பற்றிக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி ரூத்தை போல ஆண்டவரை பற்றிக்கொள்வோம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் என்றைக்கு ஏற்றுக்கொண்டாலோ அன்று முதல் அவளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் ஆரம்பமானது. தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அது தொடர்ந்து வந்தது. கடவுள் அந்த சந்ததியிலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார். இது 1வது காரியம். 2வது, மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், இருதய சிந்தையிலே அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். என்றைக்குமே ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம் என்னவென்றால் இருதயத்தில் அகந்தை உள்ளவர்கள். மேட்டுமையான குணம் ஆண்டவருக்கு பிடிக்காது. அவர் மேட்டுமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய குணம். என்றைக்குமே மேட்டுமையானவர்களே ஆண்டவருக்கு பிடிக்காது. அங்கே பரிசேயனும் ஆயக்காரனும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த பரிசேயன் தன்னை உயர்வாய் சொல்லி மேட்டுமையாய் ஜெபிப்பதை பார்க்கிறோம். நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசவாக கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன், இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை என்று அவன் சொல்லுகின்ற பொழுது அந்த மேட்டுமையான ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, பாவியாக என்மேல் கிருபியாக இருக்கும் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே என்றைக்குமே இருதய சிந்தை உள்ள சிந்தையிலே மேன்மை உள்ளவர்களை, அகந்தை உள்ளவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏரோது ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். உதாரணமாக நான் ஏரோது ராஜா குறிப்பிட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதில் இந்த ஏரோதும் பொந்திப்பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இயேசுக்கு விரோதமானவன் ஏரோது, ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்தான் அவன், கொலைகாரன், அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ராஜா. அவன் மேட்டுமையிலவன் ஆய் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 3 வசனங்களை பார்க்கும்பொழுது, அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி
யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அவன் பாருங்கள், சபையை துன்பப்படுத்தினவன், சபைக்கு விரோதமாய் செயல்பட்டவன் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களை அவன் கொலை செய்வனாய் காணப்பட்டான், துன்பப்படுத்தினான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை அவன் பட்டயத்தினாலே கொன்றது மாத்திரமல்ல, பேதுருவையும் அவன் பிடிக்க தொடர்ந்தான். முக்கியமான அப்போஸ்தலர்கள் எல்லாம் எப்பொழுதுமே யாக்கோபு, யோவான், பேதுரு, இந்த மூன்று பேரும் இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவர்கள். எங்கே போனாலும் ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு போவார். ஆனால் அவன் முதலாவது இந்த மூன்று பேர் மேல்தான் குறி வைக்கிறான். எப்படியாவது இவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முதலாவது யாக்கோபை பட்டயத்தினால் கொள்கிறான். அடுத்தது அவன் பேதுருவை தொடர்ந்தான் இருப்பார்கள். இவ்வளோ பெரிய ஒரு கொலைகாரன், அப்போஸ்தலருக்கு விரோதமானவன், இயேசு நாமத்திற்கு விரோதமானது. ஆனால் அதே 12 அதிகாரத்திலே 21 வசனம், 22 வசனம், 23 வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்தான், குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். இந்த கொடுமையான ராஜா என்ன செய்தான், அப்போஸ்தலர்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்வார்களா, நான் தான் இந்த நாட்டை ஆளுகிற ராஜா, நான் தான் உங்களுக்கு சோறு போடுகிறவன், நான் கூட பிரசங்கிப்பேன், நான் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பவன், அதனால் நானும் பிரசங்கிப்பேன் என்று சொல்லி அவனும் பிரசங்கித்தானான். அவர்களைப் போலவே அவன் செய்து காண்பித்தான். வசனத்தில் நான் பார்க்கிறோம், அதுபோல் அவன் ஜனங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் சொன்னார்களாம், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். பாருங்கள், தேவனுக்கு சரியாய் அவனை உயர்த்தினார்கள் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி போட்டிருக்கிறது. இது மனுஷனுடைய சத்தமே அல்ல ராஜாவே, இது தேவ சத்தம், நீ தான் கடவுள் என்று சொன்னார்கள், நீ தான் கடவுள் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அமேன். பாருங்கள், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தனக்கு சுற்றிலும் ஒரு ஜனக்கூட்டத்தை வைத்து கொண்டு நானும் பிரசங்கம் செய்கிறேன் என்று சொல்லி நடித்தான். தேவனுக்கு அவன் மகிமையை செலுத்தாமல் அவன் மனிதர்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்தினபடினாலே தூதன், ஆண்டவர் தூதனை அனுப்பினார், அவன் வந்து அவனை அடித்தான், புழுபுழுத்து அவன் இறந்து போனான் என்று பார்க்கிறோம். அங்கே தேவ வசனம் அதிகமாய் பெருகிற்று. பிரியமானர்களே, இந்த இடத்துல பாருங்கள், மேட்டுமையான ஏரோது அவன் அடிக்கப்பட்டான். ஒரு நாளும் மேட்டுமையான காரியங்களை ஆண்டவர் விரும்புவதில்லை. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே நாம் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மனத்தாழ்மையாய் நடந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது தங்களிலும் மேன்மையானவர்களாக நாம் எண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் எவ்வளோ பெரிய வல்ல தேவனாக இருந்தாலும் கூட அவர் தன்னைத்தானே தாழ்த்தி மனுக்குலத்திற்காக ரத்தம் சிந்தும்படியாய் இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிற நீங்களும் நானும் மேட்டுமை சிந்தையாக இல்லாதபடிக்கு ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய தாழ்மை சிந்தவர்களாய் வாழ வேண்டியது ரொம்பவும் அவசியம். இதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. கமாலியல் என்ற ஒரு பெரிய ஒரு ஜட்ஜு இருந்தார். அவரிடத்துல வந்து எல்லாரும் கேட்குறாங்க, இந்த அப்போஸ்தலர் எல்லாரையும் துன்பப்படுத்தணும், எல்லாரையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் சரியாய் அவன் ஒரு உபதேசத்தை செய்தான். என்னவென்றால், தெய்தாஸ் என்பவன் ஒரு காலத்தில் எழும்பினான், அவனை சேர்ந்த 400 பேர் அவனை பின்பற்றினார்கள். ஆனால் கொஞ்ச நாளிலே அவர்கள் அப்படியே அழிந்து மறைந்தே போய்விட்டார்கள். சீமோன் என்ற ஒருவன் எழும்பினான், அவனை சுற்றிலும் நிறைய பேர் பின்பற்றி போனார்கள், அவர்களும் ஒழிந்து போனார்கள். ஆகவே தேவனுடைய சித்தம் இல்லாமல் மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிற எந்த அமைப்பும் அது நிற்காது. ஏறோது தன்னை சுற்றிலும் ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று சொல்லி கூச்சலிட வைத்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான் என்று பார்க்கிறோம். ஆக மாம்சமானதை உயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு வழிவிழுகிற இறுதி மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதவசனம் கூறுகிறான். ஆகவே நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு, நம்முடைய மாம்சத்தை உயர்த்தாதபடிக்கு, பவுலப்பா சொல்வது போல என்ன, மாம்சத்திலே என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். அது என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன் என்று அவன் சொல்கிறான். என்றாலும் அவன் சொல்கிறான், இந்த உபத்திரம் எனக்கு நல்லது தான், காரணம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதனால் உபத்திரவத்தை பார்த்து நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அதனால தான் அவன் சொன்னான், தைரியமாக சொன்னான், எல்லா சூழ்நிலையிலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். நான் குறைவுபடவும் பட்டினியாக இருக்கவும் பசியாக இருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அமேன். அப்போ அவன் அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்கிறான். என் மாம்சத்தை நான் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, என்னை நான் ஒரு நாளும் உயர்த்த மாட்டேன், மாறாக எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரம் நான் பற்றிக்கொள்வேன், அது எனக்கு போதும். நிச்சயமாய் அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை விடுதலை செய்வார் என்று சொல்லி அவன் சொன்னான். அவனுக்கு நல்லா தெரிந்திருந்தது, இருதய சிந்தையிலே அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடிக்கிற தேவன், நான் தான் என்று சொல்லி பேசுகிற எல்லாரையும் ஆண்டவர் சிதறடித்து விடும், இல் பொருளாவார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. ஆண்டவருக்கு நம்மை இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இருதயத்திலே ஒரு நாளும் மேட்டுமை இல்லாதபடிக்கு நான் காத்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். மேட்டுமை சிந்தை எனக்கு வேண்டாம். கமலையில் சொல்கிறான், மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அழிந்து போகும். ஒருவேளை இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இது இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது தேவனாக இருக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்கள் அவர்கள் உண்மையான தெய்வத்தை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அதை ஒழிக்க உங்களால் முடியாது. தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் போர் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். தேவனுக்கு விரோதமாய் போர் செய்யாதீர்கள் என்று சொல்லி அவன் எச்சரிப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் தான் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும்தான் நம்மை ரட்சிக்க வல்லது. அவர்தான் கனத்திற்குரியவர், அவர்தான் துதிக்கு உரியவர், அவர்தான் துதிக்கு பாத்திரர், புகழப்படுவதற்கு பாத்திரர் அவர். அவர் நல்லவர், அவர் பூரண சர்க்குணர். அவரை மாத்திரமே நாம் பற்றிக்கொண்டு நம்மை மன தாழ்த்தும் பொழுது கர்த்தனை உயர்த்துவார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எளியவர்களை அவர் குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிற தேவன். நிச்சயமாய் நம்மையும் கூட அவர் ஆசீர்வதிப்பார். இது ரெண்டாவது காரியம். கடைசியாக மூன்றாவதாக மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையான விலை உயர்த்தினார். ஆமே. பலவானுடைய ஆசனமெல்லாம் அங்கே ஆட்டம் கண்டு விடுகிறது. ஆசனங்கள் இவையிலெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பெரிதான ஒரு காரியம் அல்ல. அவர் சிங்காசனங்களை தள்ளி சிங்காசனங்களை ஆளுகிற மாற்றுகிற தெய்வம், இதுதான் உண்மை. பலவான்களை எல்லாம் ஆசனங்களில் உட்கார்ந்து கொண்டிருந்த பலவான்களை எல்லாரையும் தள்ளி போட்டார், தாழ்மையானதில் உயர்த்தினார். காரணம் என்னவென்றால், ஏழையாகி எனக்கே இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறதுனாலே இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் கண்டுகொண்டேன். தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன் என்பதை கண்டுகொண்டேன் என்று அவர் கூறினார். பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:17 நாம் பார்க்கும் பொழுது அங்கே தானியேல் ஒரு அருமையான வார்த்தையை அவன் சொல்வதை பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் பார்த்த ஒரு தரிசனத்திற்குரிய பொருளை தானியேல் சொன்னான். இந்த வார்த்தையிலெல்லாம் கவனித்து பாருங்கள், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், மனுஷ உலக இந்த உலகத்திலே உலக பிரகாரம் மனிதர்கள் தான் ஆளுகிறார்கள் என்று சொல்லி, இல்லை இல்லை, இந்த மனிதர்களை ஆள வைப்பவர் கர்த்தர், நம்முடைய உன்னுடைய சுவாசத்தை தம்முடைய கையில் வைத்திருக்கிறவர் என்று சொல்லி பெல்ஷாஸ்தா அரசனை பார்த்து தானியேல் சொல்கிறார். இங்கே உலகத்தில் காணப்படுகிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அரசாங்கங்கள், அது எப்பேற்பட்ட ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் இவைகளெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த அதிகாரங்களே சில மனிதர்களுக்கு ஆண்டவர் தான் கொடுக்கிறார். பிலாத்துவை பார்த்து இயேசு அதை தான் சொன்னார், பரத்திலிருந்து உனக்கு என் மேல் அதிகாரம் கொடுக்கப்படாதிருந்தால் உனக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இல்லை என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். கடவுள் தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இதைத்தான் தானியேல் நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்கிறான், மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்கள் அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு உடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கப் போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்ன சம்பவம் நடந்தது என்று அது பின்னாலே பார்க்கும் பொழுது, அவன் நேபுகாத்நேச்சார் தன்னை மேட்டுமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம்.
ஒரு நாள் அமர அரண்மனையின் உப்பரிக்கையில் நின்று தன் தேசத்தை எல்லாம் அவன் பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் கட்டி உருவாக்கின பாபிலோன் என்று அவன் சொல்கிறான். இந்த பாபிலோனை நான் கட்டி உருவாக்கினேன் என்று அவன் சொன்னான். சொன்னதுனாலே அதே வினாடியிலே ஆண்டவர் அவனை தள்ளி போட்டார். காரணம், அவனை உயர்த்தினது ஆண்டவர். அதை அவன் மறந்து போனவனாக தனக்கு ஒரு சிலையை வைத்து கொண்டு வணங்க சொல்வதும் ரொம்பவும் ஒரு அராஜகமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் இந்த காரியம் எல்லாவற்றையும் தான் தான் சவதரித்ததாக மனதில் நினைத்து கொண்டு அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தன்னை உயர்த்தினான் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், இதை மறந்து போகக்கூடாது. இதை தேவகாத்நேசர் மறந்து போனதுனாலே 32 வசனத்தை பார்க்கிறோம், மனுஷனை நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினார். 7 காலங்கள், ஒரு காலத்தை வைக்கிறார். அந்த தண்டனையாய் ஆண்டவர் கொடுக்கிறார். காரணம், 30 வசனத்தில் அவன் சொல்கிறான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அவன் சொன்னான். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே தள்ளப்பட்டான், மாட்டை போல புல்லை தின்றான், மனநிலை பாதிக்கப்பட்டது. மகா கொடூரமான சம்பவம் நடைபெற்றது. ஒரே வினாடியிலே மகா பாபிலோன் கவிழ்க்கப்பட்டு போனார். மகாராஜா கவிழ்க்கப்பட்டு போனார். உன்னை உயர்த்த ஆண்டவரால் முடியும், ஒரு தாழ்த்த ஆண்டவரால் முடியும். ஒரே வினாடியிலே அவர் ஒரு ஏழையை பிரபுக்களோடு உட்கார வைக்க அவரால் முடியும். ஒரே வினாடியிலே ஒரு பெரிய ராஜாவை தரை மட்டும் தாழ்த்தவும் ஆண்டவரால் முடியும். இதை மறந்து போகக்கூடாது. கட்டாத பெரிய பட்டணங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வசதியான நகரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நடாத ஒலிவு மரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அந்த பலனை அனுபவிக்கும்படியாக கொடுத்துருக்கிறார். நடாத திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அந்த கனியை புசிக்க வைக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். ஆக இதையெல்லாம் வசதிகள், வாய்ப்புகள், சம்பத்து இவைகளெல்லாம் பெருகுகின்ற பொழுது ஒரு நாளும் நம்மை மேட்டுமையாய் கருதாத படிக்கு இவைகளெல்லாம் நம்ம கொடுத்த ஆண்டவரை நாம் முழு மனதோடு ஸ்தோத்தரிக்க வேண்டாம். ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டாம், அப்பா இவைகளெல்லாம் நீ கொடுத்துருக்கிற ஈவு ஆண்டவரே, நன்றியோடு நினைக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தானியல் புஸ்தகத்தில் மகா அலெக்சாண்டரை குறித்து வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தானியல் 8:20-21 பார்க்குறோம். 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார். நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். மேதியா பெர்சியா தேசத்துடைய ராஜாக்கள் 2 ஆட்டுக்கடா. ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கிரேக்கு தேசத்தின் ராஜாவாகிய அலெக்சாண்டர் இந்த உலகத்தையெல்லாம் ஆளுவான் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை சொன்னபடியே கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். மிக சிறிய வயதிலேயே அலெக்சாண்டர் உலகத்தை ஆள்பவனாய் புறப்பட்டான். அவ்வளவு பெரிய வீரன் அவன், அடங்காத ஒரு பெரிய ஒரு முரட்டு குதிரையை அவன் அடக்கினான் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. மிக சிறிய வயதிலே அவ்வளவு வீரமிக்கவன் அவன், பெரிய தீரன் எல்லாம் இருந்தது. ஆனால் 23 வயதிலே அவன் ஜீலம் நரிக்கரையிலே வந்து இங்கே இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்தது, ஜுரம் வந்தது. கொரோனா போல் ஒரு ஜுரம் வந்தது. அவ்வளோதான், மரண படுக்கைக்கு அவன் போய்விட்டான், ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்து கொண்டான், நமக்கும் மேலே கடவுள் இருக்கிறார். என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய வீரம், சரித்திரத்தில் வேண்டுமானால் என் பெயர் மகா அலெக்சாண்டராக இருக்கலாம், ஆனால் உண்மையிலே தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். இதை மறந்து போனேன். இந்த ராஜாவாக என்னை வைத்தது அவர்தான், எனக்கு சிங்காசனத்தை கொடுத்தது அவர்தான், எனக்கு ஆளுகையை கொடுத்தது அவர்தான். ஐயோ மறந்து போனேனே நினைத்தான். அவன் சொன்னான், என்னை உயிரை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், எத்தனையோ செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் என் உயிரை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. இதோ நான் மறிக்கப் போகிறேன். என்னுடைய சவப்பெட்டியிலே என்னுடைய 2 கரங்களையும் விரித்து வெளியிலே வையுங்கள். இந்த உலகத்திற்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். இந்த மகா அலெக்சாண்டர் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாதவனாய் வந்தான், ஒன்றுமில்லாதவனாய் போகிறான். என் கையில் நான் ஒன்றும் கொண்டு போகவில்லை என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சப ஊர்வலத்தில் எனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் முன்னாலே நடந்து போக வேண்டும். உலகத்திற்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன்.
மருத்துவத்தால் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாது. தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இருந்தால் யாரும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு எவ்வளோ பெரிய பெரியவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத ஒரு நோய்க்கிருமி எத்தனையோ பேருடைய உயிரை எடுத்து விட்டது. செல்வந்தருடைய உயிரை எடுத்து விட்டது. அதிகாரம் உள்ளவருடைய உயிரை எடுத்து விட்டது. அரசர்கள் உயிரை எடுத்து விட்டது. ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார். ஆண்டவர் தேவனை அண்டிக் கொள்வது, எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலம் என்று தாவீது சொல்கிறான். அதுதான் எனக்கு பாதுகாப்பு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான் என்று வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய நிழல் தான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் உன் வீட்டின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா என்று வேதவசனம் கூறுகிறது. அதனால் ஆண்டவருடைய நாமந்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருக்கம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று வேதவசனம் சொல்கிறபடி கர்த்தருடைய நாமம் ஒன்று தான் நமக்கு பலத்த துருகம், பலத்த அடைக்கலாம். அதற்கு அடிக்கடி தாவீது சொல்வான், நீரன் கோட்டை, நீரன் இரட்சகர், நீரன் கேடயம், நான் நம்பியிருக்கிறவர், நீர் என்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறேன், கண்மலை என்றெல்லாம் அவன் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் ஒரு நாளும் நம் ஆண்டவரை மறந்து போகக்கூடாது. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எளியவர்களுக்கு அவர் கிருபை பாராட்டுகிற தேவன். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி அவர் தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன். அதனால் அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிற நீங்களும் நானும், ஆண்டவரே, ஒரு ஏழையை உயர்த்துவது உம்மால் முடியும். மரியாளை உயர்த்தினீரே சுவாமி. எங்கோ இருந்த ஒரு தச்சனுடைய மகள், சாதாரணமான பணியில் இருந்த ஒரு ஏழை ஜனம், அன்றான காட்சிகள், அந்த பெண்ணை நீர் தாயாக தெரிந்து கொண்டீரே. எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. மரியாளை தாயாய் தெரிந்து கொண்டவர், ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும்படிக்கு என்னை தெரிந்து கொள்ள மாட்டீரா? உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை ஒரு அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தமது முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகளே அவனை கேட்டறினார் என்ற வேதவசனம் கூறுகிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கமடையவில்லை என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், மெய்யாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இவ்வளோ அழகான வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பற்றி கொள்வோம். தாழ்மையானவர்களை உயர்த்த வல்லவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவரை நாம் பற்றி கொள்வோம். ஒரு நாள் அவரை விட்டு விலகி போகக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவனை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டாங்க. இல்லை, நான் சோர்ந்து போயிட்டேன், முடியாது என்று சொல்ல மாட்டார். அப்படியே சோர்ந்து போனாலும் ஆண்டவர் வந்து தமது கரத்தினால் நம்மை தாங்குவார், நம்மை மறுபடியும் எழும்ப வைப்பார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன் உங்களையும் என்னையும் ஆளுபவர்களாய் வைப்பார். ஆமென். இதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு வந்து என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என் சிங்காசனத்தில் என்னோடு கூட அமரும்படியான கிருபையை தருவேன். ஆமேன். ஒரு பெரிய சிங்காசனம், ஆண்டவர் அமர்கிற சிங்காசனம் உங்களுக்கும் எனக்கும் காத்திருக்கிறது. நாம் ஏழைகளாக இருக்கலாம், நாம் எளியவர்களாய் காணப்படலாம், யாரும் நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர் போல ஒதுக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனால் மனம் கலங்காதிருங்கள். நம் தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்மை உயர்த்துவார், தமது சிங்காசனத்தில் சரிசமமாய் நம்மை உட்கார வைப்பார். ஆண்டவர் சொல்கிறார், அந்த உலகத்தில் உங்களுக்கு உத்தரவுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்மை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த உலகத்தில் ஜெயமாய் வாழ்கிறவன், என்னை பற்றி கொண்டு ஜெயமாய் வாழ்கிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை நான் கொடுப்பேன். அவனுக்கு வெண் வஸ்திரத்தை நான் அவனுக்கு உடுத்துவேன். என் ஆலயத்தினுடைய தூணாக்குவேன் அவனை. அவனை என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட அமர வைத்து நான் அவனை சந்தோஷமாய் அமர செய்து அழகு பார்ப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம். உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவ்வளோ கிருபைகளை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். பலவான்களை ஆசனங்களில் தள்ளி
தாழ்மையான உயர்த்துகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே இந்த மூன்று காரியங்களை சாராம்சமாக வைத்து மரியாள் பேசினால் நாமும் இதை மனதில் வைத்துக் கொள்வோம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமே. தலைமுறை தலைமுறையாக நம்மை தாங்குகிற தேவன். இரண்டாவது, இருதய சிந்தையிலே அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிற ஒரு தேவன். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன். ஆமே. இந்த மூன்று காரியத்தை எப்போது மனதில் வைத்துக்கொள்வோம். ஏழைகளுக்கு இறங்குவோம், எளியவர் ஜனங்களுக்கு நாம் உதவிகளை செய்வோம், சிறியவர்களுக்கு நாம் உதவிகளை செய்வோம், நம்முடைய சகோதரர்களுக்கு நம்மை ஒழிக்காமல் இருக்கலாம், எல்லோரையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். இப்படி ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். அப்படியே நாம் ஜெபம் செய்வோமா? கண்ணில் மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, மரியாள் உம்மை குறித்து பேசின வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். கடவுளையே தன் கர்ப்பத்தில் சுமக்கிற கிருபையை இந்த தாயார் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு ஏழை தாயார் பெற்றுக்கொண்டார்கள். அதனால தான் தைரியமாக அவர்கள் சொல்ல முடிந்தது. அவர் பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இரக்கம் செய்கிறவர். ரூத்துக்கு இரக்கம் செய்தார் ஆண்டவர். இந்த சந்ததியிலே தாவீது பிறந்தார். இந்த சந்ததியிலே என் பிள்ளை பிறக்கப் போகிறது என்ற ஒரு சந்தோஷம். தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் ஹலேலூயா சோத்திரம் அப்பா, தாங்குகிற தேவன். நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய தலைமுறை தலைமுறையாய் பாதுகாக்கிற கர்த்தர். உங்களுக்கு பயந்த பிள்ளைகளுடைய தலைமுறை தலைமுறையாய் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிற கர்த்தர். நாம் செய்கிற நற்காரியங்களை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஒரு நாளும் நீர் மறக்க மாட்டீர் சுவாமி. சோத்திரம் அப்பா, நன்றி தகப்பன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இருதய சிந்தையிலே அகந்தை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி சிதறடிக்கிற கர்த்தர். நான் தான் பெரியவன், நான் எவ்வளோ பெரியவன் என்றெல்லாம் பேசுகிறவர்கள் எல்லாரையும் சிதறடிக்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இ பலவான்களை எல்லாம் ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தி அந்த ஆசனங்களை உட்கார வைத்து அழகு பார்க்குற கர்த்தரப்பா. எவ்வளோ நல்ல வார்த்தைகள் ஆண்டவரே. இந்த வார்த்தையிலெல்லாம் ஏழைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில் நீ பலிக்க செய்ய போகிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். இப்படியாக ஜபிக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சந்தோஷம் சமாதானம் நிரம்பி வரட்டும் சுவாமி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவம், அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான அனுபவம் சுவாமி. இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களை படைத்தவர் எங்களுக்கு துணையாய் நிற்பது என்பது அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பதற்காக உங்களுக்கு சோத்திரம். ஒவ்வொருவரையும் பேர் பெறா நீ ஆசீர்வதித்தரலும், தெய்வீக ஆசீர்வாதங்களால் நிரப்பும். உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், இரவு பகலாய் கண்விழித்து பாதுகாக்கிற கர்த்தர், கூட இருந்து வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்களுக்காக இந்த பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வேண்டிக் கொள்கிறார்களோ, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்த நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் பெற்று மகிழ்ச்சியோடு கூட வாழப்போவதற்காய் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டமாய் பாதுகாத்த தேவன், இனிமேலும் இந்த பிள்ளைகளை பாதுகாக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பார்த்து நீ கேட்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. இப்படி தேவ தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி என் தேவனிர் வாக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர். என் கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர் அப்பா. என் மன சஞ்சலங்களை உணர்ந்திருக்கிற தேவன் நீர் சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டவர். எங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு என்னது தேவை என்பதையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன் என்ற வேதவசன் படி எங்கள் முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் எங்கள் துணையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. கொடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடா கோடி ஸ்தோத்திரம்ப்பா. தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு மீதும் இறங்கி வருவதற்காய் நன்றி. கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வேதவசன படி தேவ அபிஷேகம் பிரத்யட்சமாய் ஒவ்வொரு மீது இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை இப்போ ஒவ்வொரு மீது நிழலிடுவதற்காய் ஸ்தோத்திரம். நோய் நொடிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறைந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவள் சட்டிலின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன அந்த தெய்வீக ஆரோக்கியம் ஒவ்வொரு மீதும் இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு தரும்படிக்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல,
சமாதானத்துக்கான முடிவுகளை என்று சொல்லி என் தேவன் வாக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீ பேர்பெறாய் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் தேவ அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் இனி முடியாத அதிசயங்களாக செய்வேன் என்று சொல்லி என் தேவன் இது வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கொடுக்குற கர்த்தர் வாக்கு மாறாதவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிறகு வாரம் முழுவதும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. எங்களை பாதுகாத்து கொள்ளும். சகல தீங்கு கொடுக்கும் எங்களை விலக்கி நாச மோசங்களுக்கு எங்களை பாதுகாத்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஜெயம் பெற வழிநடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகணமையும் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செல்வங்களும் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகள் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாளோடு கூட இருந்து மரியாளை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்தி சகல விதமான கிருபைகளுக்குள்ளாய் உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ. கட்டப்பட்ட மனிதரெல்லாம்
தவிழ்க்கப்பட வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். சுத்தப்பட்ட மனிதரல்லா தவிழ்க்கப்பட வேண்டும். இமய முதல் குமரி வரை பாய வேண்டும். இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். தப்பட்ட மனிதரல்லா தவிழ்க்கப்பட வேண்டும். பயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி பர வேண்டும். கர்த்தரும்மை காண வேண்டும். தேவா